அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் 4 நாட்கள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்க மாஸ்கிப் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துள்ளது. குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் உயிர் எண்ணிக்கை பலியானவர் எண்ணிக்கை தற்போது அதிகரித்துக் கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய 6 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. 4 நாட்கள் ஜூலை மாதம் 10ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 4 நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி ஜூலை மாதம் 11, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகும் மழையின் தாக்கம் நீடிக்குமா என கேள்விகள் எழுப்பப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேச மழையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். மழையின் தீவிரம் பொறுத்து 4 நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக நீலகிரியில் உள்ள பல்வேறு தாலுகாக்களில் தற்போது 4 நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர். 4 நாட்கள் கட்டாயம் குறிப்பிட்ட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். 4 நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதியில் மற்றும் இலங்கையொட்டிய பகுதியில் 4 நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு மட்டும் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.